கார்த்திக் வானதி சீரியல் ஜூன் 15ஆம் தேதி எபிசோடுக்கான ப்ரொமோ ரிவ்யூ தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்த வீடியோ போடும் பொழுது எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். எபிசோடில் என்ன நடக்குதுன்னா, கார்த்தி சமைச்ச சாப்பாட்டையும் ஜீவா சமைச்ச சாப்பாட்டையும் வாசனோட ஃப்ரெண்டு சாப்பிட்டு பார்க்குறாரு. ஆனால் நம்ம ஜீவா சமைச்ச சாப்பாட்டை வந்து செம்மையாக கண்டுபிடிச்சிட்டாரு. அப்போ அவர் சொல்கிறாரு, ஜீவா சிக்கன் போட்டதை எல்லாருமே பார்த்தோம், ஆனால் வந்திருக்கிறது மட்டன். உண்மையை சொல்லு ஜீவா, என்ன சாப்பாடை மாற்றி வச்சுட்டியா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு ஜீவா சொல்கிறாரு, அப்படியெல்லாம் நான் எதுவும் பண்ணலை அப்படின்னு. அப்போ அவர் சொல்கிறாரு, இங்கே பாரு ஜீவா, நீ வந்து திருட்டுத்தனம் பண்ண பார்த்துருக்க, அதனால் கண்டிப்பாக நீ ஜெயிக்க முடியாது. இது மாதிரி கார்த்தி தான் ஜெயித்தான், நீ டெண்டருக்கு போகக்கூடாது, கார்த்தி தான் டெண்டருக்கு போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு ஜீவா சொல்கிறாரு, அடுத்தவங்க சொன்னாங்க அப்படின்னு நான் கண்டிப்பாக டெண்டருக்கு போகாமல் இருக்க மாட்டேன், நான் கண்டிப்பாக போவேன் அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தில் அந்த இடத்துலேருந்து போகிறாங்க. அதுக்கப்புறமா கார்த்திக் சொல்கிறாரு, சார் இதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், டெண்டர் ரொம்ப ஈஸி தான், நான் இன்னொன்று ரெடி பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறமா சீனசி பண்ணி நம்ம ஜீவாவை காமிக்கிறாங்க. ஜீவா சரியான கோபத்தில் ரூமில் இருக்காரு. அந்த நேரம் பார்த்து அபி வராங்க. அபி வந்துட்டு நேராக ஜீவா கிட்டே, இங்கே பாருங்கள், இன்றைக்கி நீங்கள் சமைச்சிருக்க சாப்பாடை சாப்பிட்ருந்தாலே நீங்கள் வந்து ஜெயிச்சிருப்பீங்க, ஆனால் உங்கள் அத்தையும் உங்கள் ஒய்ஃபும் சேர்ந்து உங்களை தோக்கடிக்க வச்சுட்டாங்க. அவங்க உங்கள் கூடயே இருந்து இப்படி ஒரு துரோகத்தை பண்ணிட்டாங்க. நீங்கள் சூப்பராக சமைச்சிருக்கீங்க, சிக்கன் பிரியாணி நான் கூட சாப்பிட்டு பார்த்தேன், ஆனால் அதை அப்படியே மாற்றி வச்சுட்டாங்க, அதனால தான் நீங்கள் இன்றைக்கி தோற்று போயிட்டீங்க, அவமானப்பட்டீங்க அப்படின்னு சொல்லி அபி வந்து ஏற்றி விடுறாங்க. இதை கேட்டுட்டு ஜீவா செம்மையாக கோவப்படுற. ஆர்த்தி வர்றாங்க. அந்த நேரம் பார்த்து ஜீவா சொல்கிறாரு, ஆர்த்தி உன்னை யாரை சாப்பாடை மாற்றி வைக்க சொன்னது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஆர்த்தி சொல்கிறாங்க, என்னங்க உங்கள் சாப்பாடை ஃபஸ்ட்டு சாப்பிட்டு பார்த்தீங்களா, கேவலமாக இருந்துச்சு அப்படின்னு. அப்போ ஜீவா சொல்கிறாரு, கேவலமாக இருந்துச்சா, நான் கூட சாப்பிட்டு தான் பார்த்தேன், நல்லா தான் இருந்துச்சு, இன்னரம் நான் சேர்ந்துருந்தா இன்னரம் ஜெயிச்சிருப்பேன், நீ தேவையில்லாமல் அந்த மட்டனை வச்சு இப்படி என்னை அவமானப்படுத்திட்டேல ஆர்த்தி அப்படின்னு சமையா கோவப்பட்டு ஆர்த்தியை திட்டுறாரு. அப்போ அமுதா சொல்கிறாங்க, மாப்பிள்ள ஆர்த்தியை திட்டாதீங்க, ஆர்த்தி கர்ப்பமாக இருக்கா அப்படின்னு. அப்போ ஜீவா சொல்கிறாரு, அவள் என்ன இருந்தால் எனக்கு என்ன, இன்றைக்கி நான் இப்படி அவமானப்பட்டுட்டேன்னா அதுக்கு காரணமே இவ தான் அப்படின்னு சொல்லி செம்மையாக திட்டி வெளியில் அனுப்புகிறாங்க. அப்போ அபி வந்து நேராக ஜீவாவை பார்த்து, இங்கே பாருங்கள் ஜீவா, எதுக்கும் கவலைப்படாதீங்க, உங்களுக்கு துணையாக நான் இப்போவும் இருக்கேன், அந்த டெண்டர் தானே, அதை விட சூப்பரான ஒரு டெண்டர் நம்ம ரெடி பண்ணி நம்ம ஜெயிப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது கேட்டுட்டு ஜீவா சொல்கிறாரு, நீ ஒரு ஆள் தான் அபி, என் மனசை புரிஞ்சுக்கிட்டு பக்கத்தில் இருக்க அப்படின்னு சொல்கிறாரு.